At last, guys. ஹலோ காய்ஸ், இட்ஸ் ஜே கேர். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆஹா, எவ்வளோ நாள் ஆச்சு லிட்டரலாக நம்ம இப்படி ஃபோனை பிடிச்சி பேசி பிளாக் எடுத்து. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மூணார் போகிறோம். இப்போ நம்ம எப்படி போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காரில் தான் போகிறோம். ஸோ காய்ஸ், நம்ம எப்படி இங்கே மொட்டை மடியிலே பேசிட்டு இருக்கோம்னா, மூணார் ட்ரிப் மொட்டை மடியிலே முடிஞ்சிடும். ஸோ அப்படியே நம்ம போக போக அப்படியே ஒன்று ஒன்றா பார்க்கலாம். வாங்க போகலாம். பார்த்தீங்கன்னா நம்ம உடுமல்பேட்டில் இருக்கிற ஒரு ரோட்டில் தான் இருக்கிறோம். எதுக்கு இங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் பிரேக் வந்து வீட்டில் கட்டு சொல்கிற மாதிரி கட்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதனால் இங்கே உட்காந்து சாப்பிட்றலாம் அப்படின்றது. நல்லா ஃபுல்லாக காத்துடிக்குது, அதான் விண்மெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க. சுற்றி நிறமே நல்லா இருக்குல்ல. அதான் கேரளா போகிற வழியிலேயே கேரளா போகிறதுக்கு முன்னாடியே நல்லா இருக்குது. அதுதான் கேரளா. சொல்லி நிறுத்துக்கலாம்டா. ஆனால் இனி நம்ம கேரளா போகலாம், அது வேறு விஷயம். சோகேஷ், நல்லா இருக்கு இங்கே. அப்படியே இங்கே அப்படியே சுற்றிட்டு இருக்கலாம் போல ரெண்டு மூணு நேரம். ஆனால் என்ன, நம்ம இன்னும் போகணும். சோகேஷ், அப்படியே நம்ம போகலாம், இருங்க சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாம். ஆனால் ஜம்முன் இருக்கு லிட்டரில் இடம்லாம். பறக்கு பஸ்ஸு சும்மா 120 போக மாட்டிருக்கு. சார், இந்த இடம்லாம் அப்படியே லேண்ட்ஸ்கேப் சீனரி மாதிரி இருக்கு. ஸோ வாங்க, அப்படியே நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாம். என்னதான் ஹோட்டலில் சாப்பிட்டாலும், இப்போ ஹோட்டலில் சாப்பிட்றதோட இந்த மாதிரி இயற்கையாக எடுத்து சாப்பிட்றது நல்லா இருக்கும் எனக்கு. இல்லை, நான் புலவரெலாம் இல்லை, இது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஓகே காய்ஸ், இப்போ ஒரு ஹாஃப் வே அப் டு த மூணார் வந்தாச்சு. நல்லா இருக்கு. எப்படி சொல்றது, ஒரு ரொம்ப நாள் நினைக்கிறேன் நான், பார்ப்போம் மேலே போய் வேறு என்ன இருக்குது அப்படின்றது பார்ப்போம். ஆனால் நீங்கள் வந்துட்டு மூணார் போகிற வழியிலே நிறைய இடங்கள் வரும், பார்த்துட்டு போயிருங்க ஒன்றா. லாஸ் காய்ஸ், எங்கடா வந்ததுலேருந்தே எனக்கு அந்த ஃபீலே வரல. என்னடா ஹில்ஸ் வர மாதிரியே இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி மட்டமாகவே இருந்துச்சு. யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், அட்லாஸ் ஒரு வேற லெவல் இடம் காய்ஸ். செம்மையா இருக்கு காய்ஸ் இது. இங்கே இங்கே இருக்குல்ல காய்ஸ், எனக்கு பின்னாடி இருக்கு பாருங்களேன். இது எல்லாமே டீ ஆமாம். இங்கே லிட்டரலாக மூணார் வந்துட்டு டீக்கு ஃபேமஸ் போல். ஒவ்வொரு இடமும் இப்போ கொடைக்கானல் சாக்லேட்டுக்கு ஃபேமஸ், ஊட்டி சாக்லேட் ஃபேமஸ், அதுக்கு அதுக்கு மாதிரி இந்த மூணார் வந்துட்டு டீக்கு ஃபேமஸாக இல்லைன்னு தெரியல. ஆனால் ஃபுல்லாக டீ தான் இருக்குது. ஜம்முன் இருக்குது, இருங்க நான் அப்படியே இப்படி காமிக்கிறேன் பாருங்க. வேற லெவல் லிட்டரலாக. ஒரு கடைசி ஒரு அரை மணி நேரமாகவே இது மட்டும் தான் வந்துட்டு இருக்குது. அப்படியே இங்கேருந்து எப்படி போகுது பாருங்க, இங்கேருந்து ஏறிட்டே போகுதா. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபோனில் பார்க்குறோட நேரில் பார்த்தா அல்டிமேட்டாக இருக்கும். ஆனால் சே, ஜம்முன் இருக்கு. இப்போதைக்கு எனக்கு இந்த இடம் பார்த்ததுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிட்டேன். ஐ எம் ஹாப்பி வித் திஸ். ஓகே, இப்போ நம்ம மேலே போயிட்டு என்ன இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு ஓகே. இந்த இடமே செம்மையாக இருக்குது, இது போதும். வேற லெவல் எப்படி இருக்குது பாருங்க இடம். ஆஹா, ஃபுல்லாக டீ 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 டீ
இவ்வளோ எனக்கு இது கூட ஓகே, ஃப்ளாட்டாக இருக்குது. இங்கே இருக்குது மலையோடு அப்படியே ஸ்லாண்டிங்காக இருக்குது. இங்கெல்லாம் எப்படி வந்து பறிப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. பாருங்க இந்த மரம்லாம் எவ்வளோ பயங்கரமாக இருக்குது, கலர் கலராக இருக்குது, எல்லா கலர்லேயும் இருக்குது. ஸோ கைஸ், இதுதான் அந்த டீ இலை எப்படி இருக்குது. எங்கே இதில் எங்கே டீ எனக்கு புரியல, இன்னி வளரணுமா? கைஸ் இங்கேருந்து ஆரம்பிச்சு அப்படியே இப்படி போகுது. அப்பா இப்போ அங்கே ஒருத்தர் பாருங்க கைஸ், ஏதோ ஒரு உற்பத்தி பண்ணுறாரு, இன்னும் ஏதோ பண்ணுறது. ஃபுல்லாக மூணார் ஃபுல்லாக எல்லா பக்கமும் டீ மட்டும் தான் இருக்குது. இங்கே சுற்றி டீ தான், க்ரீன் கலரில் பார்த்தாலே டீ மட்டும் தான் தெரியுது. இங்கே அப்படி ஒரு இடம், அங்கே போகலாமா? ஓகே, நிறைய ஃபோட்டோ ஷூட் பண்ணியாச்சு, நிறைய இடத்துல நிறைய பார்த்துட்டோம். இப்போது நேராக மூணார் போகலாம்னு நினைக்கிறேன். திருப்பி இதே மாதிரி பயங்கரமாக இருந்துச்சுன்னா திருப்பி நிறுத்தி திருப்பி எடுக்கலாம், அதுக்கு தானே வந்திருக்கோம். வாங்க ஃபுல்லாக சுற்றலாம். இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் லக்கோம் வாட்டர் ஃபால்ஸ். இதுதாங்க, இது நான் வந்துட்டு அந்த இதில் பார்த்துருந்தேன், கூகுளில் பார்க்கும்போது டூரிஸ்ட் பிளேசஸ் இன் மூணார் அப்படின்னு போடும்போது லக்கோம் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு வந்துச்சு. ஓகே, அது எப்போ வரும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது வந்துருச்சு. இப்போது அங்கே தான் இருக்கிறோம். இந்த பக்கமும் வாட்டர் ஃபால்ஸ் தான், அந்த பக்கமும் வாட்டர் ஃபால்ஸ். அந்த பக்கம் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் நல்லா இருக்குதுங்க, நான் வரேன், இல்லை வர இருங்க. இதுதாங்க, எப்படி வாங்க போகலாம், போய் ஒன்று ஒன்றா பார்ப்போம். இதுதான் அது போகிற வழி போல், வாங்க இதில் ஏறி அப்படி போய் அப்படி இறங்கணும். ஸோ ஆக்சுவலாக இந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நிஜமாக பெரிய ஃபால்ஸ் போல், குளிக்கிற மாதிரி ஃபால்ஸ் போல். இப்போ வந்துட்டு நாங்கள் குளிக்கிறதுக்கு வரல, சும்மா பார்க்கலான்னு இருந்தோம். அதனால் குளிக்கிறதுக்கு தான் நல்லாயிருக்கும், டிக்கெட் வாங்கிட்டு போனோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, அப்புறம் திருப்பி போயிட்டு எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தா கார் ஒரு கிலோமீட்டர் அந்த பக்கம் நிறுத்திச்சிருக்கோம். சரி திருப்பி இந்த வழியில் வந்தோம்னா அப்போ பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஆனால் ஃபால்ஸ் இருக்குது இங்கே, லக்கேம் ஃபால்ஸ் இருக்குது, அது நல்லாயிருக்கும், நீங்கள் போய் பார்க்கலாம். பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லாண்டிங்காக இறங்குது லிட்டரில், அப்படியே இங்கேருந்து அப்படியே மொத்தமாக இறங்குது. இங்கே பாருங்க இருக்குதா, இங்கேருந்து அப்படியே இறங்குது. நான் இந்த வேலைக்கு இந்த பக்கம் நின்றுருக்கிறேன், அந்த பக்கம் இறங்குது. ஆனால் இவங்க வந்துட்டு இங்கே இறங்கி போய் பறிப்பாங்களாமா அந்த டீ இதெல்லாம். எனக்கு எப்படின்னே எனக்கு புரிய மாட்டேங்கிறா, இப்போ வரைக்கும் எப்படிலாம் பண்ணுறீங்க, எங்கே எதிராக வரீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி இருக்குது. அங்கே பாருங்களேன், அங்கே தெரியுதா கைஸ் எப்படி மேலேருந்து கீழே வருது? அதுதான் அங்கேருந்து பார்த்தா இது இப்படி தான் தெரியும், ஆனால் இங்கேருந்து இவங்க பறிச்சிட்ருக்காங்க, அதுதான் எப்படின்னு தெரியல. சே, பயங்கரமான யுத்தக்காரங்களாக இருப்பாங்க போல. இங்கே ஓகே, இப்போ நம்ம அந்த ரெண்டாவது ஸ்பாட்டான இரவிக்குளம் நேஷனல் பார்க் இது வந்தாச்சு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏதோ ஒன்று ஆடு பார்க்குறதுக்குனா 200 ரூபீஸ் டிக்கெட் ஆமாம், சும்மா பார்க் மட்டும் சுற்றி பார்த்துக்கிறதுனா ஃப்ரீ ஆமாம். ஸோ கைஸ், இந்த எருவிக்குளம் நேஷனல் பார்க் அப்படிங்கிறது வந்துட்டு பார்க் நம்ம உள்ளே போனோன்னே வர மாதிரி கிடையாது. நம்ம உள்ளே போனோன்னே கார்லாம் நிறுத்தினோம் ஒரு இடத்துல, நிறுத்திட்டு அங்கேருந்து அவங்க பஸ்ஸில் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கப்புறம் ஒரு பீக் மவுண்டன் மாதிரி, ஒரு டாப் ஆஃப் த கிளிஃப் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி மவுண்டன் மேலே நம்ம அங்கேருந்து ஒரு வியூ மாதிரி இருக்கும், அதை நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ நான் அங்கே போனோம்னா வீடு எடுக்க முடியாது, ஏன்னா 20 கீழே வந்துச்சு. அதனால் இப்போ வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு நேராக மூணார் போயிட்டு ரூம் போயிட்டு சார்ஜ் போட்டு திருப்பி இங்கே வரோம், திருப்பி எல்லா இடத்துக்கு வந்துட்டு வீடியோ எடுக்கிறோம், அவ்வளோதான். இப்போ மதியானம் மணி 1 மணி பக்கம் ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்றதுக்கு ஹோட்டல் குரு பவன் அப்படின்ற ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். இதுதான் அந்த ஹோட்டல். பரவாயில்ல, ஆம்பியன்ஸாக நல்லா தான் இருக்கு. ஆனால் சுகாயஸ் வந்து உட்காந்தாச்சு, வந்து உட்காந்தோடனே மெனு கார்டு வந்து கொடுத்தாங்க, ஆர்டர் போட்டாச்சு. ஃப்ரைட் ரைஸ் ஒன்று, அப்புறம் கேரளா சிக்கன் ஃப்ரை அப்படிங்கிறது ஒன்று, ரெண்டு பொன்னி ரைஸ் அதிகம் சொல்லியிருக்கோம், வரட்டும் அதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தான் கேஸ் இருக்குது, பார்ப்போம். சாப்பிட்றதுக்கப்புறம் அதுவும் நல்லா இருந்துச்சுன்னா குரு பவனே நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் எப்போவுமே. கேரளத்துலேயும் அனைத்தும் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க, இதுதான் வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே இருக்குது. நம்ம எப்போவுமே அந்த வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே போனால் தான் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு விட்டுருங்க டீ சூப்பு அதுன்ட்டுருக்கு. இங்கே ரைஸ் லிட்டரலாக இவ்வளோ ரைஸ் இருக்குது, ஆனால் பன்னீர் ரைஸ் இல்லை. நான் பன்னீர் தான் சாப்பிட்லான்ட்டு இருந்தேன், பன்னீர் இல்லை. ஏன்னா போன வாட்டி நான் சிக்கன் சாப்பிட்றதுல ஒரு சம்பவம் ஆகி போயிடுச்சு கைஸ், அது ஒன்று சொல்கிறேன் அதுக்கப்புறம் கடைசியில் சொல்கிறேன். சம்பவம் பண்ணனால இந்த வாட்டி நான்வெஜ்ஜே வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருந்தேன். அப்போ சரி கடைசியில் எக் ரைஸ் வாங்கலாம், அதனால் அந்த ஒரு காரணத்துக்கு தான் எக் ரைஸே வாங்கினேன். ஆனாலும் சிக்கன்லாம் நம்மளால் சாப்பிட முடியன்றதுக்காக ஃப்ரை ஒன்று வாங்கியாச்சு சைடிஷ்க்கு. அதுக்கப்புறம் குரு பவன் ஸ்பெஷல்னு இருக்குது, அப்புறம் கொஞ்சம் அந்த மந்தி, அப்புறம் இவங்க ஸ்பெஷல் தனி ஸ்பெஷல்னு இருக்குது, காம்போ இருக்குது, அவ்வளோதான் கைஸ். இப்போ இது முடிஞ்சு போச்சு, வரட்டும். வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குது. கைஸ் இங்கே ஒன்று நோட் பண்ணேன், நீங்கள் வந்துட்டு நிறைய விதமான ஃப்ரை அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. காக்கா கறி இங்கே இருக்குது, காலையில் பறக்கிறதெல்லாம் பிடிச்சி ஃப்ரை பண்ணிடுவாங்க போல். காக்கா கறி இருந்துச்சு, இப்போ தான் பார்த்துருந்தேன். கடைசியில் வெற்றிகரமாக வர வேண்டியது வந்துருச்சு கைஸ். ஸோ ஓகே இருங்க, இதுதான் நான் கேட்ட எக் ரைஸு.
இது பொன்னி ரைஸு, அதுவும் பொன்னி ரைஸு. இன்னி ஒரு ஃப்ரை மட்டும் வர வேண்டியது இருக்குது, அது மட்டும் வந்துருச்சுன்னா பக்கவாக நான் சொல்லிடலாம். இப்போதைக்கு கொட்ட வேண்டாம், சூடு தான் தெரியுது, டேஸ்ட் தெரியல. இருங்க கொஞ்ச நாள் ஆகட்டும், டேஸ்ட் வாங்க சொல்கிறேன். கேரளா ஸ்பெஷலான அந்த கேரளா சிக்கன் ஃப்ரை அதுவும் வந்துருச்சு, இதுவும் வந்துருச்சு. இப்போதைக்கு நம்ம இது மட்டும் அப்படியே வீடியோ எடுமா, இப்போதைக்கு பாதி போடுவோம். இதையே போட்டுட்டு இது வச்சுட்டு கரெக்டாக எடுத்து சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் நினைக்கிறேன். ஸோ கைஸ் சாப்பிட்டாச்சு. இப்போன்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரைஸ் மட்டும் தனியாக சாப்பிட்டீங்கன்னா ஏதோ மசாலா குறைஞ்ச மாதிரி இருக்குது. சைடிஷ் ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்குது. அவங்க விவரமாக பிளான் பண்ணி வச்சுருக்காங்க, நீ ரைஸ் வாங்கினாலும் அது வாங்கணும் அப்படின்ற மாதிரி. இதில் ஏதோ குறையுது, என்ன குறையுது தெரியல, லைட்டாக சப்புன்னு இருக்குது. இதோட சேர்த்து சாப்பிடும் போது கரெக்டாக இருக்குது, அது மட்டும் தான் பார்க்கணும். அதனால் நீங்கள் இது மட்டும் தனியாக வாங்காதீங்க, அதோட சேர்த்து வாங்கணும், அப்படிதான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா, எப்படி இருக்குது? ஸோ கைஸ், நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஏ கைஸ், அதே தான் இப்போ வழக்கம் போல் எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் இருக்கிற மாதிரி தான். எல்லா ரெஸ்டாரண்ட்னா அந்த பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னா, ஒரு ஃப்ரைட் ரைஸ் அதுன்னா 200 ருபீஸ்க்கு ஒரு சில மசாலா அந்த மாதிரி ஏதாவது கம்மியாக போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் சைடிஷ் வச்சு சாப்பிட்டோம்னா பெர்ஃபெக்டாக இருக்கும். இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, நீ இது வாங்கினேன்னா சைடிஷும் சேர்த்து தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி இன்டெரக்டாக சொல்கிறாங்க. நீ முடிஞ்சேனா அது உப்பு சப்பு இல்லாமல் சாப்பிட்றதுனா நம்மளோட திறமை, அது நம்ம திறமையில தான் இருக்குது. ஸோ அதாங்க, அப்புறம் வந்துட்டு அந்த சிக்கன் ஃப்ரை, கேரளா சிக்கன் ஃப்ரை ஒன்று சாப்பிட்டேன். அது நல்லா இருந்துச்சு, ஆனால் அது என்ன ஒரே பிரச்சனைனா குவான்டிட்டி கம்மியாக இருந்துச்சு கைஸ். அப்புறம் போன் 200 ருபீஸ்க்கு போன்லெஸ் தரமாட்டாங்க, போன் தான் தராங்க. அது ஒரு ரெண்டு பிரச்சனையாக இருந்துச்சு, மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஆம்பியன்ஸாக இருக்கட்டும், நீட் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு கைஸ். ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம், ஒரு டைம் ட்ரை தானே, பண்ணி பார்க்கலாம், தப்பு இல்லை கைஸ். லைட்டாக மழை வேறு தூருது, என்னன்னு தெரில. மழை மட்டும் ஈவினிங் பெஞ்சிச்சுன்னா ஆல் பிளான்ஸ் வேஸ்டட் தான், ரூம்குள்ளே போட்டு தூங்க வேண்டியதாக நாசமாக போயிடும். ஸோ அதையும் பார்த்துக்கணும். இப்போ தான் மணி ஒரு 2:30 நினைக்கிறேன். ஃபுல்லாக மாறிடுச்சு, அப்படியே ஒரு மாதிரி இருட்டு, 6 மணி 7 மணி மாதிரி இருக்குது. நான் கரெக்டாக மதியானம் தான் சொன்னேன், இன்றைக்கி மழை வர மாதிரி இருக்குது, மழை வராமல் இருந்தால் கரெக்டாக இருக்கும்னா கரெக்டாக மழை வந்துடுச்சு. பாருங்களேன், இந்த பக்கம் நான் ஒன்றும் வெள்ள செவருலாம் இல்லை, அதாவது பார்த்தீங்கன்னா மழை தான், ஒன்றுமே தெரியல, ஆனால் ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குது. இதெல்லாம் ஒன்றும் ஃபில்டர்லாம் இல்லை, ரியல். அப்பா இங்கே பாருங்கள், அப்பா பயங்கரமாக இருக்குல்ல, இது மோஸ்ட்லி கலந்து இறங்கூட முடிய மாட்டேங்குது, அவ்வளோ மழை வேறு. அப்படின்னு பார்த்து நான் சொன்ன மாதிரி மழை வந்துச்சு கைஸ். இவ்வளோ நேரமாச்சு, சைடில் அப்புறம் மேலே எல்லா பக்கமும் ஃபாக் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரோட்லேயும் ஃபாக் கைஸ், ரோடே தெரிய மாட்டேங்குது, பயங்கரமாக இருக்கு. ஆனால் பார்க்க வந்தனால சுற்றி எதையுமே காமிக்க முடியல, என் கண்ணிலே சொல்கிறளவுக்கு தெரியுது, ஃபோனில் சுத்தமாக தெரில. வாங்க திருப்பி அப்படியே போகலாம் கைஸ். என்ன தான் மழை புயல் வெயில் வந்தாலும் நம்ம ஒரு இடத்துக்கு பார்க்கணுன்ட்டோம்னா அது எப்படி இருந்தாலும் பார்க்கணும்னு தோணும். அதனாலே நான் மழை வந்தாலும் பரவாயில்ல இறங்கி வந்துட்டேன். பாருங்க கைஸ், எவ்வளோ பயங்கரமாக இருக்குது சுற்றி. இந்த கிளைமேட்டு, அது அட்மாஸ்ஃபியர் தான் கைஸ் எல்லாமே. சும்மா நம்ம வந்துட்டு இப்போது அது இருக்கும் இது இருக்கும்லாம் இல்லை, நீங்கள் வந்த ஒரு இடத்துல நின்னாலே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அளவுக்கு பயங்கரமாக இருக்குது இடம்லாம். அவ்வளவு தான் வேணும் நமக்கு. சார் எப்படி இருக்குது பாருங்க கைஸ், ஆனால் செமையாக இருக்குது. நான் அப்படியே ஃபஸ்ட்டு என்னங்க மூணாறு இவ்வளோதானான்ருந்துச்சு, ஆனால் மேலே ஏற என்னோடய ஒப்பீனியன் மாறிடுச்சு, இப்போ ஒரு பெஸ்ட் ஸ்பாட்டாக மாறிடுச்சு. இருங்க, இப்போ மழை வந்துட்டுருக்கு, நான் இதுக்கு மேலே நடந்தேன் சளி பிடிச்சிரும், ஆல்ரெடி கோல்டான பிளேஸ் வேறு. ஸோ அப்படியே டக்குன்னு வியூ பாயிண்ட் காமிச்சு கிளம்பலாம். ஓகே கைஸ், இப்போ நீங்கள் பார்க்க போகிற வியூ பாயிண்ட் தான் இந்த வீடியோவில் கடைசி வியூ பாயிண்ட்டு. அப்படியே இது பாருங்கள், தெரியுதான்னு தெரில, இருங்க காமிக்கிறேன். இதுதான் கைஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிற நீங்கள் கடைசி வியூ பாயிண்ட்டு. இதுக்கு இங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தான் ரூமு. ஸோ ரூம் போய் முடிச்சுட்டு, ஆனால் மழை பார்த்தீங்களா 10 நிமிஷம் தான், 10 நிமிஷம் நின்றுச்சு, வந்ததில்லை போனது தெரியல, ஆனால் சரியான மழை வந்து 10 நிமிஷம். ஸோ இருங்க கைஸ், அப்போ இந்த வியூ பாயிண்ட் தான் பயங்கரமான வியூ பாயிண்ட்னு சொன்னாங்க, அப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே அதை பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா அப்படியே ரூம் போகலாம் கைஸ். லிட்டரலாக கைஸ் மூணாவது ஃபுல்லாக வியூ பாயிண்ட் மட்டும்தான் இருக்குது, அதான் ஆனால் நல்லா இருக்குது, அதுதான் நமக்கு தேவை. நான் சொல்கிற மாதிரி கடைசியாக எப்படியோ வெற்றிகரமாக நம்ம ரூமுக்கு வந்து சேர்ந்துட்டோம். லிட்டரலாக ஒரு மணி நேரம் சுற்றி மூணாரை தாண்டி எங்கெங்கேயோ போய் சுற்றிட்டு வந்துட்டோம் நாங்கள். மூணார் சுற்றலான்னு வந்துட்டு மூணார் அவுட்டர் சுற்றியாச்சு. இப்போ வந்துட்டு இருங்க, இங்கே வியூ இருக்கா அப்படியே. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வர வழி. இது நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் ஃபுல்லாக, இந்த ரூம் டூர் ஃபுல்லாக காமிக்கிறேன். இப்போதைக்கு இந்த வீடியோ எண்டிங் மட்டும், நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ இதான் கைஸ் ரூமே. ஸோ கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட கண்டினியூஷன் சீக்கிரமாகவே வந்துடும், கூடிய சீக்கிரம் ஒரு 2-3 நாளாக வந்துடும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் மூணார் போனோம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அது பர்ஃபெக்டாக நினைக்கிறேன். ஸோ கைஸ் இதோட கண்டினியூஷனை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை, சீ யூ கைஸ்.